பெட்ஸு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க, ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் ஒரு வாட்டியாவது இந்த பெட்ஸ் வாங்கி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு வாங்கி வளர்த்துருப்பாங்க. சில பேர்த்தால் மட்டும் இந்த மாதிரி பெட்ஸ் வாங்கி வளர்க்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அதாவது வந்து ஸ்கூல் போகிற சின்ன பசங்க, அதே போல் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெட்ஸ் வாங்கி வளர்க்கணும்னு ஆசை இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சுற்றுச்சூழல் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் அவங்களால வாங்கி வளர்க்க முடியாத ஒரு நிலைமையில் இருப்பாங்க, அதுக்கான பொருளாதாரமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்படியே போட்டவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவோடைய டைட்டில், தம்ப்நெயில் இதெல்லாம் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ அதான், நீங்கள் டாக் வச்சுருந்தாலுமே பரவாயில்ல, இந்த வீடியோவில் உங்களுக்கு அவேர்னஸ் இருக்குது. இந்த வீடியோ விட்டு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நேரம் கணக்கில் வேணால் நீங்கள் பிள்ளையாகலாம், நான் என் தொழில் நான் நங்கில்லை. அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட் வேலையை தான் பார்க்கணும். நான் என் தொழில் பிடிச்சி தான் வந்தேன், ஆனால் இப்போ தொழில் ரொம்ப பிடிச்சி போச்சு, என்ன பண்ண சொல்லு. இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு புரியாமல் கூட இருந்திருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அடாப்ஷனை பற்றி தான் சொல்ல வந்தேன். அடாப்ஷனுங்கிறது நம்ம வேறு ஒன்றும் கிடையாது, தமிழில் தத்தெடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். தத்தெடுக்கிறதுனா இந்த நாய்க்குட்டிங்களை மட்டும்தான் இப்போ தத்தெடுத்து வளர்க்க முடியுமா, இந்த டாக்ஸை மட்டும்தான் பண்ணி வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ பெட்ஸுங்கிறது எல்லாமே அடங்கும். அதாவது வந்து டாகு, கேட்டு, ஃபிஷ்ஷு, பேர்ட்ஸு கூட பார்த்திங்க அப்படின்னா அடாப்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அடாப்ஷன் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோ விட்டு யாருமே போக வேண்டிய அவசியம் இல்லை, இந்த வீடியோவில் அவேர்னஸ் இருக்குது பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் எதை வச்சு சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நல்ல ஒரு நோக்கத்தில் தான் இந்த மாதிரி பெட்ஸ் அனிமல்ஸ்லாம் வாங்கி வளர்க்குறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அதை துன்புறுத்துறது, அதாவது அப்யூஸ் பண்ணுற மாதிரி விஷயம்லாம் செய்கிறாங்க. ஸோ அப்படி என்னப்பா செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி பெட்ஸை வாங்கிட்டு அந்த வெயிலில் போடுறது, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன பேச்சு கேட்கல. ஸோ டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொன்ன பேச்சு கேட்கறது இல்லை. ஸோ இப்போ சிட்னா சிட்டு உட்கார மாட்டிருக்குது, எந்திரிக்க மாட்டிருக்குது, நம்ம சொல்கிற பேச்சை கேட்க மாட்டிருக்கு அப்படின்றதுனால அதை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறது, அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயமே செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லி தான் தெரியணுமோன்னு கிடையாது, நிறைய சோசியல் மீடியாஸோட வீடியோஸை பார்த்தே நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்க தயவுசெய்து நான் சொல்கிறேன், பெட்ஸை நீங்கள் வாங்கி வளர்க்காதீங்க. ஸோ பெட்ஸுங்கிறது வந்து அதே போல் டாகுங்கிறது ஒரு சென்சிவான ஒரு பெட்ஸ், அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதை துன்புறுத்தாதீங்க. பெட்ஸுகளை எல்லாமே எதுவுமே நீங்கள் துன்புறுத்தாதீங்க. துன்புறுத்துற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து பெட்ஸே வாங்கி வளர்க்காதீங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் நடந்த உண்மையான சம்பவம் இது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு டாக் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் தெரு நாயோட அலைஞ்சிட்டு இருந்துச்சு. இது தெருநாயோட தானே பாரு, இது இதுக்கு என்னப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்களே இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டீங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி யோசனை கூட வந்திருக்கும், டாகோட ஓனர் இங்கேயாவது சில சிச்சுவேஷனால வெளியே போயிருக்கலாம், ஸோ அந்த டாகை விட்டுட்டு கூட போயிருக்கலாம்ப்பா அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க. ஸோ படித்தவங்களும் சரி இதே மாதிரி விஷயம் தான் செய்கிறாங்க. ஸோ எப்படி தான் இந்த மாதிரி செய்ய வராங்கன்னு ஒன்றுமே புரியல. எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த டாகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ஸு அது தனியாக ஸ்பெஷலான ஃபுட்டெல்லாம் கொடுத்துருப்போம், அதுக்கு வேறு மாதிரிலாம் ஃபுட்டெல்லாம் ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியிலேருந்தே நம்ம வாங்கி தான் வளர்த்துருவோம். மினிமம் டாக் வாங்கி வளர்க்குறீங்க அப்படின்னா அது குட்டியில் தான் வாங்கி வைப்பீங்க, ரொம்ப பப்பியமாக இருக்கிற மாதிரி தான் எடுத்து வந்து வளர்ப்பீங்க. ஸோ அதை நல்லா அடல்ட் சைஸில் யாருமே எடுத்து வளர்க்கவும் மாட்டாங்க. ஸோ அதை நாங்கள் ரொம்ப கடிக்கும் அக்ரஸிவ் காட்டும் அப்படின்ட்டு பயந்துட்டு கூட அது வளர்க்காமல் இருப்பாங்க. ஸோ அப்படி வளர்த்துட்டு இருக்கும்போது அப்படி விட்டுட்டு போகும்போது அந்த நம்ம ஃபுட்டு கொடுத்து அதை வளர்ந்த நாய் தெருவோட அலையும் போது அதுக்கு ஃபுட்டு கூட எடுக்க முடியாமல் சில விஷயங்களில் அது சில இதில் இறந்து கூட போயிடும். இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கண் முன்னாடி பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாகுக்கு நம்ம ஃபுட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த டாகை எடுத்துகிட்டு போய் வேற தோட்டம் கொடுத்து அதை வளர்க்க வச்சுட்டு இருக்கோம். ஸோ அது இன்னுமே நல்லா தான் இருக்குது. அப்படி இந்த மாதிரி விஷயத்த நீங்களுமே இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ண வேண்டாம். அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால்தான் இந்த மாதிரி நம்ம இப்போ இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அடாப்ஷனை பற்றி போட்டிருக்கிறோம். உங்கள்கிட்ட டாக் இருந்தாலுமே பரவாயில்ல, இந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போகிறீங்க, நான் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கூட இந்த டாகை வந்து அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரியே அவங்களும் நல்லா பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இந்த மாதிரி அடாப்ஷன் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லணும்னு இல்லை, இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு நல்லா ஞாபகமாக இருந்திருக்கும், ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி அடாப்ஷன் பண்ணி அதை எடுத்து வளர்க்குறது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். இந்த வீடியோ கீழே நிறைய ஃபேஸ்புக் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன், உங்களுக்கு உதாரணத்துக்கு டாகு இல்லை ஃபிஷ் பேர்ட்ஸை கூட எடுத்துக்கலாம். தனித்தனியாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்கை கொடுத்துருப்பேன், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். பட் நீங்கள் டாக் வாங்குறீங்க அப்படின்னா அந்த டாகோட ஓனரோட நேமு, அதே போல் டாக் எங்கே இருக்குது, டாகோட ஓனரோட ஃபோன் நம்பரு, ஷிப்பிங் பண்ணுற மாதிரியா இல்லை டேரெக்டாக வந்து பிக்கப் பண்ணுற மாதிரியா அப்படின்ற நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்கள இருக்குதா அந்த இப்போ இந்த டாக் இருக்குதா இப்போ ரீசெண்டாக போட்டதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அது உங்கள்கிட்ட வந்து டேரெக்டாக வாங்கிக்கிற மாதிரியா இல்லை எனக்கு ஷிப்பிங் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்கிக்கலாம்.
அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும் பேர்ட்ஸு, அதே போல் கேட்டு, ஃபிஷ்ஷு எல்லாமே பார்த்தீங்கன்னா அடாப்ஷன் இருக்கும். இது நல்ல ஒரு நோக்கம், ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்படியும் நம்ம பார்த்துக்கிறோமோ அதே போல் மற்றவங்களும் பார்த்துவாங்க, அந்த ஒரு நம்பிக்கையில் கொடுக்குறாங்க. வேற எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் அந்த மாதிரி தவறாக பயன்படுத்த மாட்டீங்கன்றதை நான் நல்லாவே நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலில் இருக்கிறவங்க நம்மளை எப்படி இது பண்ணுறோமோ அதே போல் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் ரொம்பவே. ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இது பிக்கப் பண்ணுறது வந்து அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி நல்லாவே கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிக்கப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட பரவாயில்ல, உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் டாக் வச்சுருப்பீங்க, அவங்களுக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஸோ அவங்களுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வியூஸை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியணும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, நம்ம ஃப்ரீயாக கூட டாக் வாங்கி வளர்க்கலாம், பெட்ஸை நம்ம கூட ஃப்ரீயாகவே கூட வாங்கி வளர்க்கலாம் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே நிறையா தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி விஷயத்த. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி வீடியோவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பை பை.